ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வந்து நம்ம வந்து வியாழக்கிழமையான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் மார்னிங் வந்து ஒரு ஃபைவ் தேர்ட்டி அந்த டைமில் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு யாருக்கெல்லாம் இந்த காலையில் வைப்பு ரொம்ப பிடிக்கும் அதாவது ஒரு குயில் சத்தம் அந்த மாதிரி வந்து பறவைகளோடய சத்தத்தை கேட்டுகிட்டே தாங்க மார்னிங் ஸ்டார்ட் ஆகிச்சு கொஞ்சம் நேரம் நான் ரசிப்பேன் எப்போவுமே ரசித்து முடித்தோடனே என்ன பண்ணேன்னா ப்ரஷ் பண்ணிவிட்டு குளிக்கிறதுக்கு முன்னாடி வீடு துடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடு துடைக்கிறதுக்கு என்னெல்லாம் எடுத்துருக்கேன்னு பார்த்துட்டிங்கன்னா கழுப்பு மஞ்சள் தென் வந்துட்டு பச்சை கற்புறம் இது மூணும் சேர்த்து நம்ம துடைக்கிறப்போ நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நெகட்டிவ் வைப்ஸ் டோட்டெலாம் போயிடுங்க அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கிருமிகளுமே சித்துரும் ஸோ இந்த மாதிரி ஒரு கூட்டில் நம்ம செய்கிறப்போ போ நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கண்டிஷ்டி இந்த மாதிரி எந்த ஒரு எஃபெக்ட்டுமே நம்மளை வந்து அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கும் ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் கலக்கி நான் வந்து தொடக்க போகிறேன் எப்போவுமே நம்ம வந்து வெனஸ்டே இதெல்லாம் தொடச்சி வச்சுருவேன் நேற்று ஒரு சின்ன விஷயமாக நாங்கள் வந்து வெளியே போயிட்டு எல்லாம் போயிட்டு வர மாதிரி ஆகிடுச்சிங்க அதனால வீடெல்லாம் ஒரு மாதிரி எனக்கு அடுத்த நாள் காலையில் நம்ம சாமி கும்பிட்றப்போ எனக்கு ஒரு மாதிரி மனசு உறுத்தலாக இருந்துச்சு சரி ஓகே ஒரு தடவை தொடச்சிடலாம் குளிக்கிறதுக்கு முன்னாடின்னு சொல்லிவிட்டு வீட்டெல்லாம் நல்லா தொடச்சு விட்டுட்டு நானும் குளித்து ரெடியாகி வந்து சாமி கும்பிட ஆரம்பித்தேங்க என்னோடய வீடியோஸை தொடர்ந்து பார்க்குற எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்குமே தெரியும் நான் வந்து சாய் டிவோட்டின்னு சொல்லிவிட்டு எனக்கு சாய்பாபா தான் என் லைஃப்பை வந்து இப்படி ஒரு நல்ல நிலைமைக்கு மாற்றினது ஒரு காலத்தில் நானும் வந்து நிறைய யோசிச்சுருக்காங்க என் லைஃப்பில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது இதுக்கெல்லாம் வந்து ஒரு தீர்வே கிடையாதா நான் நம்பி ரொம்ப ரொம்ப நம்பி அவங்க வந்து என் லைஃப்பில் ரொம்ப கூட வருவாங்க எனக்காக எல்லாமே செய்வாங்க அப்படின்னு நம்ப இருந்தவங்க கூட ஒரு காலகட்டத்தில் பார்த்துட்டிங்கன்னா என்ன கைவிட்டுட்டாங்க இவங்க இப்படி ஒரு துரோகம் செய்வாங்களா அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு துரோகமே செஞ்சாங்க அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் நான் இருந்தப்போ நீ வந்து துவண்டு போகாத உங்க கூட நான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை கொடுத்து இன்றைக்கு வரைக்கும் என் வாழ்க்கை வந்து யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் அதாவது சந்தோஷம் அதிகமான சந்தோஷம் என் லைஃப்பில் கிடைச்சது வந்து நான் எப்போ சாயப்பா காலை கட்டி பிடிச்சனோ அன்னையிலேருந்து தாங்க என்னோட கஷ்டம் நஷ்டம் எல்லாம் எல்லாத்துலேயுமே ஒரு பெரிய பங்கு வந்து சாயப்பாக்கு இருக்கு அதனால வியாழக்கிழமை காலையில் எப்போவுமே அப்பாவை வந்து கும்பிட்டுட்டு அவருக்கு நைவேத்தியமாக இன்னைக்கு வந்து அவள் சக்கரம் மட்டும்தாங்க வச்சேன் வச்சுட்டு அதே மாதிரி வராகி அம்மனையுமே சாமி கும்பிட்டு தீப தூப எல்லாம் காமிச்சுட்டு தாங்க டேவை ஸ்டார்ட் பண்ணேன் அப்படி நான் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சு வரப்போ டைம் பார்த்துட்டிங்கன்னா சிக்ஸ் ஓ கிளாக் ஆயிடுச்சு நமக்கு செவன் தேர்ட்டிக்குள்ளே சமைக்கணும் அதனால உடனே ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னு பார்த்துட்டிங்கன்னா ரைஸ் வந்து ஊற வச்சுருந்தேன் நேற்று நிறைய பேர் வந்து கேட்டிருந்தேன் நடந்த ஒரு விஷயம் என்னவா இருந்துச்சுன்னா என்னோட வீடியோஸ் பார்க்குறப்போ அக்கா நீங்கள் எப்படி காலையில் எழுந்திரிச்சுன்னு குளிக்கிறீங்க எங்களுக்கு வந்து இந்த ஒரு ரொட்டீன் வந்து என்னால் பண்ண முடியல அக்கா ரொம்ப ஒரு மாதிரி சோம்பேறித்தனமாக இருக்குக்கா அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க நான் உங்களுக்கு சொல்கிற ஒரே ஒரு டிப்ஸ் என்னன்னாடா நானும் உங்களை மாதிரி தான் இருந்தேன் ஒரு பீரியட் ஆஃப் டைம் வரைக்கும் நானும் அப்படி தான் இருந்தேன் அதுக்கப்புறமா என் லைஃப்பில் வந்து ஒரு விதமான வேணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துச்சு ஏன்னா குட்டீஸ் வந்து பெருசாக பெருசாக நமக்கே வந்து அந்த ஒரு பொறுப்பு வந்துடும் ஸோ நீங்கள் இப்போ நியூலி மேரீடா இருக்கீங்கன்னா எல்லாருமே நியூலி மேரிட்லாம் அப்படி இருப்பாங்க ஒரு டைம் வேணும் நமக்கும் ஒரு டைம் வரும் அந்த டைமில் நம்மளை நம்மளே மாற்றிக்கணும்னு நினைப்போம் அந்த மாதிரி வந்த மாற்றம் தான் எனக்குள்ள வந்து இது நான் ஆரம்பத்துலேருந்து இப்படி தான் இருந்தேன்னா கண்டிப்பாக இல்லைங்க நானும் உங்களை மாதிரி தான் லேஸியாக இருந்தேன் நான் காலேஜ் போகிறப்பெல்லாம் எங்கள் மாமியார் தான் சமைச்சு எனக்கு டிஃபன் பாக்ஸ் எல்லாம் கட்டி கொடுப்பாங்க அந்த மாதிரி கூட இருந்த நாட்கள் இருக்குது பட் இப்போது எனக்கு குட்டீஸ் வந்தோடனே அவங்களோட ஸ்டடீஸ் பார்க்கணுங்கனால நான் வந்து ஏர்லியராக எந்திரிக்கிறேன் எந்திரிச்சோன்னே சரி குளிச்சுட்டு போயிடலாமே எந்திரிச்சாச்சு நம்மளையும் நம்ம சுத்தப்படுத்தி போய்க்கலாமே இருந்தால் நான் வந்து குளிச்சுட்டு பூஜை ரூம்குள்ளே வரேங்க அதனால் நீங்களுமே உங்களை நீங்கள் மாற்றிக்கணும்னு நினச்சா உங்களால் மட்டுந்தான் அது முடியும் நான் சொல்கிறதுனாலையோ இல்லை உங்கள் கூட இருக்கவங்க சொல்கிறதுனாலையோ உங்களை நீங்கள் மாற்றிக்க மாட்டீங்க உங்களுக்குள்ளே ஒரு ஃபயர் வரணும் நான் எந்திரிக்கணும் நான் குளிக்கணும் நான் குளிச்சாதான் கிச்சனில் போவேன் அப்படிங்கிற ஒரு ஃபயர் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை செய்வீங்க ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி நான் என்ன பண்ணேன்னா நான் எழுந்திரிக்கிறப்பவே குட்டீஸும் எழுப்பி ப்ரெஷ் பண்ணி அவங்களுமே படிச்சிட்டு இருந்தாங்க ஒரு செவன் கிளாக்குங்கிறப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டீக்கு வந்துடுவாங்கங்க இப்போ நான் டீ வைக்கிற டைம் வந்து செவன் ஓ கிளாக் ஆயிடுச்சு இப்போ தான் மாமா எந்திரிச்சி வந்து ப்ரஷ் பண்ணுறாங்க அதே மாதிரி எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே ஒரு பழக்கம் இருக்குங்க எந்திரிச்சோடனே கிச்சனுக்குள்ளே வந்து என்ன ஒரு தடவை பார்த்துட்டு கூட பேசுவாங்க இன்னைக்கு வந்து நான் வெண்டைக்காய் பொரியலும் ஒயிட் ரைஸும் வச்சாச்சுங்க டீ வச்சு குட்டீஸ்க்குமே கொடுத்தாச்சு அதுக்கப்புறமா இன்னைக்கு சாப்பிட்றக்கு வந்து பருப்பு ரெண்டு குழம்பு வச்சுக்கலாம்னு முந்தின நாள் நைட்டே ஒரு கப் பருப்பு ஒரு கப் கடலை பருப்பை வந்து ஊற வச்சுருந்தாங்க அது இந்த மாதிரி நல்லா ஊறி வந்த பருப்பை வந்து கழுகிட்டு மிக்ஸ் சிஜரில் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்குள்ளே ஒரு ஸ்பூன் சோம்பு மூணே மூணு பல்லு பூண்டு ஒரே ஒரு வரமிளகா வச்சு நல்லா எடுத்துக்கோங்க நம்ம வடை பதத்துக்கு அரைக்காமல் நல்லா நைஸாக மையாக எடுத்துக்கோங்க தண்ணி ஊற்றாமல் அரைங்க தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பருப்பு உருண்டிக்கு உருண்டை பிடிக்கிறதுல வந்து லூஸாக போயிடும் அதனால் தண்ணி ஊற்றாமல் நல்லா அரைங்க அரைச்சதுக்கப்புறமா அதுக்குள்ளே வந்து பொடியாக சாப் பண்ண பெரிய வெங்காயம் நான் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு சின்ன வெங்காயம் வேணாலும் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் போடுற அளவுக்கு இந்த பருப்பு உருண்டை வந்து நல்லா நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க அதுக்கப்புறமா இதை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பால்சா போட்டுக்கோங்க குட்டி குட்டி பால்சா போடுறப்போ ஒரு மீடியம் சைஸ் போடுங்க ஏன்னா வேக வைக்கிறப்போ இந்த உருண்டைகள் கொஞ்சம் விரிவடைஞ்சு ஒரு சுத்து வந்து பெருசாகும் அதே மாதிரி ஒரு உருண்டை அளவுக்கு மாவை வந்து வச்சுருங்க வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு இட்லி தட்டு வச்சுட்டு அந்த இட்லி தட்டுக்குள்ளே இந்த உருண்டைகளை வச்சு ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுடுங்க போதும் இப்போ பாருங்கள் நம்மளோட வெண்டைக்காய் பொரியலுமே ரெடி ஆகிடுச்சு அதுக்கப்புறமா குழம்புக்கு ஒரே ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியும் அப்புறம் ஒரு மூணே மூணு ஸ்பூன் தேங்காய் போட்டால் போதுங்க இது புளிய ஊற வச்சிட்டு தேங்காயை வந்து மிக்சி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பேன் வச்சுட்டு தேவைக்கேற்ப எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கோங்க கடுகு பொறிஞ்ச உடனேவே ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு கொத்து கரு ஒரே ஒரு வரமிளகா விட்டு நல்லா தாளிச்சிக்க போகிறேன் இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் வரணுங்க இப்போ பாருங்கள் கோல்டன் கலர் ஆகிடுச்சி இந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளியை ஒரே ஒரு தக்காளி ஆட் பண்ணி நல்லா சாட்டை பண்ணிக்கோங்க தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும் இப்படி நல்லா மசிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இதுக்குள்ளே நம்ம வந்துட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க வர மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ப உங்களுக்கு காரம் நல்லா பிடிக்கும்னா நல்லா சுருக்குனே போட்டுக்கலாம் நான் குழந்தைகளுக்கு கொடுக்கறனால கொஞ்சம் கம்மியாக தாங்க காரம் ஆட் பண்ணுவேன் இதை நல்லா சாட்டே பண்ணி கொடுத்துக்கோங்க இது நல்லா இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு சாட்டே ஆனதுக்கப்புறமா அதுக்குள்ளே நம்ம கொஞ்சமாக மாவு பச்சை மாவு எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா உருண்டை பிடிக்காமல் அதை இதுக்குள்ளே ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி கொடுங்க கலக்கி கொடுத்து இது லைட்டாக ஒரு ஒரு கொதி வர்ற ஸ்டேஜுக்கு நம்ம ஊற வச்சுருந்த புளியை நல்லா கரைச்சி அதுக்குள்ளே வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு கொதி வந்துருச்சு இதுக்குள்ளே வந்து இந்த புளியுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இது லைட்டாக கொதி வர்றப்போ நம்ம வந்து அரைச்சிச்சிருந்த தேங்காய் ரெண்டு ஸ்பூன் தேங்காயும் உள்ளே ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுருங்க இந்த குழம்பு ஆட்டோமேட்டிக்காக நல்லா திக்காக கிடைக்குங்க அதனால தண்ணி வந்து நீங்கள் கூட சேர்த்து ஊற்றிக்கோங்க அதே மாதிரி உருண்டைகளில் வந்து நான் உப்பு சேர்த்த மாட்டேன் அதுக்கு பதிலாக குழம்புல உப்பு கொஞ்சம் சேர்த்து போட்டுப்பேன் அப்போ வந்து உருண்டை அதில் கொதிச்சு ஊறி வர்றப்போ உருண்டையில் வந்து உப்பு கரெக்டாக இருக்கும் இந்த குழம்பு வந்து செம சூப்பராக இருக்குங்க இட்லி தோசைக்குமே நல்லாயிருக்கும் செஞ்சு பாருங்கள் அப்புறம் இதெல்லாம் முடித்ததுக்கப்புறமா என்ன பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து தோசை ஊற்றி அதே குழம்பு வச்சு கொடுத்துட்டாங்க பருப்புருண்ட குழம்புலேயே மாமா வந்து தோசை ஊற்றி ஊட்டி விட்டாங்க அதுக்கப்புறமா நான் பாப்பாவுக்கு வந்து தலை பின்னிட்டு தம்பி வந்து அவரே ரெடி ஆகிக்குவாருங்க அவருக்கு சாப்பிட்றதுக்கு வச்சு கொடுத்தாச்சு அவர் வந்து ரெடி ஆகிப்பார் ரெடி ஆகிக்குவார் இவங்க மேடம்க்கு மட்டும்தான் நம்ம வந்து ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும் காலையில் ஸ்கூலுக்கு கிளம்புறப்ப தாங்க எல்லா கதையும் சொல்லுவோம் அவங்க டேடிக்கிட்ட அப்பாவும் பொண்ணும் சேர்ந்து என்னை பயங்கரமாக டென்ஷன் பண்ணுவாங்க யார் வீட்டில் எல்லாம் இது நடக்கும்னு சொல்லி சொல்லுங்க காலையில் நம்ம பரபரப்பாக கிளம்பிகிட்ருப்போம் அப்போ தான் அப்பாவும் பொண்ணு நின்று எல்லா கதையும் பேசுவாங்க பேசி முடிச்சுட்டு மேடம் ஒரு வழியாக கிளப்பி ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சுங்க அனுப்பினதுக்கப்புறம் தான் எனக்கு அம்மானு இருக்கும் இன்றைக்கி வந்து நான் அதுக்கப்புறமா சாய்பாபா கோயில் போவேன் நான் கோயில் போகிறத நாளைக்கு வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமா நான் வந்து ரிலாக்ஸாக உட்காந்து தண்ணி குடிச்சேங்க இன்றைக்கி என்னோடய டே இப்படி தான் போயிட்டுருக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலை லைக் பண்ணி ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் தினம் போடக்கூடிய புதிய வீடியோ உடனே